ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா என்னோட மொபைல்ல ஹோம் ஸ்கிரீன்ல எந்த ஒரு அப்ளிகேஷனுமே கிடையாது. இல்லைன்னா பஜ 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 பஜான்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். சோ நம்ம மொபைல்ல இந்த மாதிரி ஹோம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி மேல ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா கரெக்டா வாட்ஸ்அப் ஓப்பன் ஆயிரும். அதே மாதிரி இந்த சைடு ஸ்வைப் பண்ண அப்படின்னா எனக்கு கேலரி ஓப்பன் ஆகும். இந்த சைடு ஸ்வைப் பண்ண அப்படின்னா எனக்கு யூடியூப் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்ம மொபைல் ஹோம் ஸ்கிரீன்ல எப்படி நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வீடியோ பார்க்க போறோம். சோ பார்த்தாலே நம்ம மொபைல் சூப்பரா பிரீமியம் லுக்ல அழகா இருக்கும். எந்த ஒரு அப்ளிகேஷனுமே கச்ச கச்சான்னு மொபைல் இருந்து அடைச்சிக்காது. தேவைப்படுற அப்ளிகேஷன் இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இது வாட்ஸ்அப், யூடியூப், கேலரி கிடையாது. உங்களுக்கு விருப்பமான எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நீங்க இந்த மாதிரி உங்க ஹோம் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோம் ஸ்கிரீன் பார்க்க ரொம்ப டிஃபரெண்டா ஸ்டைலிஷா இருக்கு. எந்த ஒரு அப்ளிகேஷனுமே ஹோம்ல இருக்காது. இந்த மாதிரி எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உங்களுக்கு உபயோகமா இருந்த மாதிரி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வீடியோக்கள் இருக்கிற லைக் பட்டன் ஒரு தட்டு தட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஷேர் பட்டன் கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஆக்சுவலா இந்த ட்ரிக் பண்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் நீங்க பாத்துட்டு இருக்க யூடியூப் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது இன்டர்ஃபேஸ் மேல எப்படி தான் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எனபிள் அப்படின்ற ஆப்ஷன் ஆஃப்ல இருக்கும், நீங்க ஆன் பண்ணி விட்டுருங்க. சோ அதுக்கப்புறம் ஹைட் வித் எனபிள் பண்ண உடனே உங்க மொபைலோட ஸ்கிரீன்ல கீழே பாத்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்வைப் பார் மாதிரி ஒன்னும் எனபிள் ஆயிரும். சோ அந்த ஹைட்டை நீங்க எனபிள் பண்ண பண்ண அதோட ஹைட் வந்து கூட்டிகிட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா ஹைட் கூட்டிகிட்டே இருக்கு. வித் நீங்க எனபிள் பண்ண பண்ண அதோட வித் வந்து கூட்டிகிட்டே இருக்கு. இப்ப தெளிவா தெரியல, நான் அதை வந்து சின்னது பண்ணி வச்சிருந்தேன். பாத்தீங்கன்னா இந்த ஹைட்டை நம்ம குறைக்க குறைக்க அதோட ஹைட் வந்து குறைஞ்சு கீழே அந்த பார் வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்ப டிஃபரெண்டா ஸ்டைலிஷா இருக்கும். மத்தவங்க யூஸ் பண்ண மொபைல் இருந்து விடுபட்டு ரொம்ப சூப்பரா ஸ்டைலிஷா இருக்கக்கூடிய அருமையான அப்ளிகேஷன் தான் இது. சோ இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கீழே செட் பண்ணிருக்கிற இந்த பாரை ரைட் சைட்லயும் செட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் சைட்லயும் செட் பண்ணிக்கலாம். சோ நம்ம இப்ப பாட்டம் பார் அப்படின்றது வந்து செட் பண்ணிருக்கோம். இப்ப லெஃப்ட் பார் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு லெஃப்ட்ல இந்த பார் வந்து எனபிள் ஆயிரும். சோ நம்ம இப்ப இவ்வளவு நேரம் இங்க பண்ண ஆக்சன்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைட்ல கூட நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைட் விட் எல்லாமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஆனா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது வந்து கீழே நம்ம நேவிகேஷன் பார்ல செட் பண்றது. இப்ப சில பேர் வந்து லெப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுவாங்க, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண ஆட்களுக்கு இந்த மாதிரி மொபைல் யூஸ் பண்ணுவாங்க. இதே பாரம் உங்களுக்கு இங்க கொண்டு வந்துக்கலாம். அதுக்கு இந்த ரைட் சைடு அப்படிங்கற ஆப்ஷன் வந்து செட் பண்ணிட்டா போதும். நாம இங்க செட் பண்ண எல்லா ஆக்சன்மே உங்களுக்கு இங்கே செட் பண்ணிக்கலாம், இங்கே செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷன் இது. மொபைல் இன்ஸ்டால் பண்ணுற எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இந்த மாதிரி ஹோம் ஸ்கிரீன்ல வந்து அடைச்சி நிக்காம ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ரொம்ப ஸ்டைலிஷான, நம்ம யூஸ் பண்ற மொபைல ரொம்ப கியூட்டா அழகா வச்சுக்கக்கூடிய அருமையான ஒரு அப்ளிகேஷன் இது. எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நமக்கு இந்த ஒத்த லைனுக்குள்ள நம்ம வந்து அடைக்கலாம். சோ இந்த வீடியோ அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு டெஃபினட்டா அந்த தகவலை இந்த வீடியோவை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் பை பை.